Hello friends, welcome to Shivana's Kitchen. இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது நண்டு கிரேவி. சமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷனும் வரும். இப்போ சமைக்கலாம். தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நண்டு 1/2 கிலோ நண்டு எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இஞ்சி, பூண்டு, சீரகம், மிளகு, சோம்பு, ஒரு பச்சை மிளகா, ஒரு 5 வத்தல், ஒரு சின்ன சைஸ் பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், இதையெல்லாம் சேர்த்து வறுக்கெல்லாம் வேண்டாம், சும்மாவே பச்சையாகவே எல்லாம் அரைச்சி வச்சுக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. இதோட 1-2 பீஸ் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் போட்டுக்கலாம். பறைச்சாச்சு, பேஸ்ட் ரெடி ஆகிட்டு. இப்போ இன்னொரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா கடுகு போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம், பெரிய வெங்காயம். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. இதெல்லாம் இந்த மறைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை போட்டுக்கலாம். இதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. பெப்பர் எல்லாமே சேர்த்துருக்கோம். இது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அதில் மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகாய் பொடி தேவைன்னா போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம அதில் சேர்த்துருக்கோம் பச்சை மிளகாலாம், பச்சை மிளகா, வர மிளகாவும். உங்களுக்கு காரம் வேணும்னா கொஞ்சோண்டு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம நண்டு சேர்த்துக்கலாம். நல்லா மசாலாலாம் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நண்டு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடலாம். தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுங்க. அந்த மசாலா ஸ்மெல் போகணும். நண்டோடு நல்லா ஒட்டணும். அதில் நல்லா நிறைய தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. நண்டு மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. மல்லித்தழை போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு நண்டு கிரேவி. ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. நண்டு கிரேவி ரெடி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.